திருவள்ளார்கோவில் அரசு பள்ளி அருகில் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை, இரண்டு பேர் கைது. மோட்டார் சைக்கிள் மற்றும் இரண்டு செல்போன்கள் பறிமுதல். புதுச்சேரி மாநிலத்தில் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து கஞ்சா வரத்து அதிகமாக உள்ளது. இதனை விற்பனை செய்ய இளைஞர்கள் ஒன்றாக இணைந்து பள்ளி கல்லூரி மாணவர்களை ஆரம்ப போதைக்கு அடிமையாக்க கண்ணுக்கு தெரியாமல் கஞ்சா விற்பனை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மாநில அளவில் அரசு பள்ளிக்கூட மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்யப்படும் இந்த கும்பல் படிக்காமல் பள்ளியையும் வீட்டினையும் ஏமாற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள், வேலைவாய்ப்பின்றி சுற்றி திரியும் மாணவர்கள், சிறு வயது முதல் கூலி வேலை செய்யும் இளைஞர்கள் ஆகியோரை குறிவைத்து கஞ்சா விற்பனை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மாநில அளவில் காவல்துறை கஞ்சா விற்பனையை இரும்புக்கரம் கொண்டு அடக்கி வந்தாலும் எங்கோ ஒரு இடத்தில் பட்டம் போல் பறக்கின்றது கஞ்சா விற்பனை. புதுச்சேரி மேற்கு பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளர் வம்சிதரெட்டி உத்தரவின் அடிப்படையில் திருபுவனை காவல்துறையினர் திருவண்டார்கோவில் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில் உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் குற்றவியல் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது பள்ளியின் அருகில் இருந்து காவல்துறையினரை கண்டதும் இருசக்கர வாகனங்களில் தப்பிக்க முயன்ற இரண்டு வாலிபர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். அவர்களிடமிருந்து 150 கிராம் கஞ்சா பொட்டலங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் திருவண்டார்கோவில் வாய்க்கால் மேட்டு தெருவை சேர்ந்த கண்ணாயிரத்தின் மகன் செந்தில்குமார் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் கால்நடை மருத்துவமனை தெருவை சேர்ந்த செல்வராஜ் மகன் சூரியன் என்பதும் தெரிய வந்தது. கடந்த சில மாதங்களாக வேலையில்லாத காரணத்தினால் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இவர்களிடமிருந்து ஒரு மோட்டார் சைக்கிள், இரண்டு செல்போன்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர்.